சென்னை காரப்பாக்கத்தில் கடலுக்கு அடியில் கிரிக்கெட் விளையாடி இந்திய அணியின் வெற்றியை நீச்சல் வீரர்கள் கொண்டாடியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சித்தார்த்திடம் கேட்கலாம். வணக்கம் சித்தார்த். தற்போது கடலுக்கு அடியில் கிரிக்கெட் விளையாடி இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடியிருக்கிறார்கள். இதுகுறித்த சம்பவத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஸ்கூபா எனப்படும் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பள்ளி நடத்தி வருபவர் அரவிந்த். இவர் பல்வேறு நிகழ்ச்சியில் ஆழ்கடலில் செய்துள்ளார். குறிப்பாக இந்த குடியரசு தினம், சுதந்திர தினம் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளுமே ஆழ்கடலில் சென்று தேசிய கொடியுடன் கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இவர் பயிற்சி அளிக்கும் அந்த வீரர்கள் சிறுவர்கள் அனைவருமே ஒரு ஆழ்கடலுக்கு அழைத்துச் செல்வது வழக்கம். இந்த நிலையில் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 17 ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பை வென்றுள்ளது. இதனை வந்து இந்தியாவில் பல்வேறு தரப்பினரும் வெகு விமர்சையாகவே கொண்டாடி வருகின்றனர். இதனை கொண்டாடும் விதமாக நேற்று அதாவது இந்த சென்னை காரப்பாக்கத்தில் ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் 50 அடி ஆழத்தில் 40 நிமிடங்கள் கொண்டாடினர். அதில் ஆழ்கடலுக்குள் சென்றவர்கள் கிரிக்கெட் விளையாடியும் தேசிய கொடி முன்பு கோப்பை கையில் ஏந்தி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதற்கான ஏற்பாடுகளை அரவிந்த் செய்திருந்தார். இதில் அவரிடம் பயிற்சி பெற்ற சிறுவர்கள் மற்றும் வீரர்கள் இதில் வந்து உரிய உபகரணங்கள் அணிந்து இந்த ஆழ்கடலில் போய் அவர்கள் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சித்தார்த்.